வேற அதிகமாயிட்டே போகுது. ஆனால் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட ஹீட் அதிகமாயிட்டே போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்களுக்கும் சரி நார்மல் பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாடி வந்து அடிக்கடி ரொம்பவே ஹீட் ஆயிடுது, அந்த நீர் கடுப்பு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து சொட்டு மூத்திரம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எச்எஸ்எல்ல ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஒரு நல்ல ரிசல்ட்டும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சேர்ந்ததில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்தது இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்னஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் மொத்தமாக ஏறிடும், இல்லை அந்த வந்து மேல் பட்டன் பால்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இங்கே மட்டும் மூடு கொஞ்சம் இருக்கும், இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்கும், மற்றலாம் கொட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த நண்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முடி வந்து என்ன கொஞ்சம் முடி மட்டும் அப்படியே இருக்குது, ஒரு 1000 கிராஃப்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால்னஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த நண்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டென்சிட்டி வச்சு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பிஃபோர் எப்படி இருந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே டென்சிட்டி வச்சிருக்காங்க இவருக்கு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இவருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நார்மல் பீப்புளும் நிறையவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த வேர்வு அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா இச்சிங் நிறைய வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நியூவாக ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு இந்த நீர் கடுப்பு வர்றது, அதாவது சுட்டு மூத்திரம் வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து மெயினாகவே நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் டெய்லி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து டெய்லியுமே எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாடம் செஞ்சுட்டு இருக்க நார்மல் ஒரு ஆக்டிவிட்டிலேயே வந்து நம்ம இதை சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கா, இது வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக சப்ளிமெண்ட்ரி டேப்லெட் எடுத்து சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு டைம் எடுத்துப்பாங்க, அந்த டைம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஃபுட்டு இல்லை, அது தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டியது. ஆனால் அந்த ஃபுட் மாதிரியே நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு கூடவே காமனாக ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிப்பாங்க அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த சப்ஜா சீடு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பிளாக் கலர் இருக்கும். தண்ணீரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடோட மேல் பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியை சேமித்து வச்சுக்கும். ஸோ அதை சேமித்து வச்சுக்கிட்டு நம்ம அதை தண்ணியில் போட்டு குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டர் குடிக்கும் போது ஈஸியாக வந்து ஒன்று யூரினாக போகும், இல்லை நம்ம பாடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்துட்டு உடனே அது வந்து அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்து சீக்கிரமாக அந்த ஈரத்தன்மை வந்து குறைஞ்சிடும். ஆனால் இந்த சீடு போட்டு குடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடுக்குள்ளே இருக்கிற தண்ணி சேர்த்து வச்சுக்கி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடிக்கு வந்து அந்த ஜீரணம் கொஞ்சமாக ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் அது உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம பாடி கொடுக்கும். அப்போது உடனே எவாப்ரேட் ஆகிடும், நம்ம பாடி வந்து தண்ணியை வெளியே எடுத்து வேஸ்ட்டாக விட்டு போயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அந்த கூலிங் கண்டிஷன் வந்து கண்டினியூவாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாடி ஹீட் ஆனது ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இது மாதிரி இது சம்மந்தமான பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் சம்மந்தமான சந்தேகங்கள் தான் கண்டிப்பாக எச்எஸ்எல் நம்பரும் கொடுத்துருக்கேன், என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.